வணக்கம். மற்றொரு உண்மை நரசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஜனாதிபதி ரணிலுக்கு காத்திருக்கும் பேராபத்தான நிலை, மீண்டும் தென்னிலங்கையில் வெடிக்கும் போராட்டம், இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் ஆராயப் போகின்றோம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த நாட்டை பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார ரீதியான தீர்வினை கொடுப்பார் என மக்களும் போராட்ட குழுக்களும் நம்பியிருந்தன. ஆனால் இன்று அனைத்துமே தலைகீழாகவே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. ராஜபக்சர்கள் நாட்டை சீரழித்து விட்டனர், பொருளாதார ரீதியாக சிதைத்து விட்டனர், சர்வதேச உறவில் விரிசலை ஏற்படுத்தி விட்டனர் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். இன்று ராஜபக்சர்கள் இல்லாத ஆட்சியே நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவினால் நாட்டின் பொருளாதாரம் மீட்கப்படும், மக்களின் துன்பங்கள் எல்லாம் நீக்கப்படும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையினை வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் நாட்டில் நடப்பது அப்படியா என்கின்றது என்ற கேள்வியெல்லாம் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றது. கொடூர ஆட்சிக்கு எதிராக மக்கள் தன்னெழுச்சி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். அவர்களின் போராட்டம் வெற்றியளித்திருந்தது. அரசியல் குழப்பத்தை நன்கு கவனித்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். போராட்டங்களை மதிக்கின்றேன் என்ற அறிக்கையையும், கோட்டா கோகமை என்பதில் உறுதியாகியுள்ளேன் என்ற அறிவிப்புடன் பிரதமர் ஆசனத்தில் ஏறி அமர்ந்தார் ரணில் விக்ரமசிங்கே. புதிய அமைச்சரவை நியமிப்பு, சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுக்கள், கலந்துரையாடல்கள், வெளிநாடுகளுடன் பரந்துபட்ட பேச்சுக்கள், பொருளாதாரத்தில் மீட்சிமை வேண்டும் என்பதை எல்லாம் இலக்காக கொண்டு காய் நகர்த்தினார் ரணில் விக்ரமசிங்கே. வலுவான போராட்டங்கள் காரணமாக ராஜபக்சர்களின் சாம்ராஜ்யம் சரிக்கப்பட்டது. சரிக்கப்பட்ட வரலாறு மக்களுக்கு நன்கு தெரியும். இன்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்று விட்டார். இன்னும் 2.5 ஆண்டுகள் உள்ளன மக்களினால் ஜனாதிபதியையும் தெரிவு செய்யும் ஒரு காலகட்டம் வருவதற்கு. சர்வகட்சி அமைக்க மும்மரம் காட்டப்படும் கட்சிகளின் முன்னகர்வுகள், ரணில் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம், சஜித் தலைமையிலான கட்சியாக இருக்கக்கூடும், சர்வகட்சி அமைப்பது தொடர்பில் பாரிய ஒரு நெருக்கடியை கொண்டிருக்கின்ற நிலையில், ரணில் தலைமையிலான ஆட்சிக்கு பெரும் ஆதரவு கிடைப்பதாக தென்னிலங்கை அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் சர்வகட்சியை உருவாக்குவதில் உள்ள சிக்கல்கள் பல இருக்கின்றது. இதில் ஒரு சில கட்சிகளை தவிர ஏனைய கட்சிகள் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கக்கூடும். 9வது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 9 தமிழ் கட்சிகளும், 4 முஸ்லிம் கட்சிகளும் சர்வகட்சியை அரசாங்கத்தை அமைக்க ஆதரவு வெளியிட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சர்வகட்சி அரசாங்கத்துக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவு வந்து கிடைத்திருக்கின்றது, கிடைக்குமா என்பது வந்து உறுதியில்லை. மக்கள் முன்னணியின் கொள்கை சிங்கள பேரினவாதத்துடன் ஒத்துப்போகும் கட்சியும் அல்ல. சிங்கள அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கும் கொள்கையும் அவர்களிடம் இல்லை என்பதே உண்மை. அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய தேசிய சபை, நாடாளுமன்ற குழுக்களின் தலைமை பதவி உள்ளிட்ட சர்வகட்சி வெளியிட்டதுக்கு இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மனோகணிசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, ரவு ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ரிசாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தங்களின் ஆதரவு கரத்தினை நீட்டியுள்ளதாக தென்னிலங்கை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் பங்காளியாகுவதற்கு உடன்படவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் பின்னரே இறுதி முடிவினை மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், டக்ளஸ் தேவானந்த தலைமையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, செந்தில் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், புள்ளியான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி, மன்னிக்கவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் அதாவுள்ள தலைமையிலான தேசிய காங்கிரஸ் என்பன தேசிய அரசின் பங்காளியாகுவதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளன. முக்கியமாக சொல்லப்போனால், இந்த 9வது நாடாளுமன்றத்திலேயே தேர்தல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட 10 தமிழ் கட்சிகளும், 4 முஸ்லிம் கட்சிகளும் உள்ளன. டெலோ எனப்படும் தமிழ் இள விடுதலை இயக்கம், ஃபிளட் எனப்படும் தமிழ் மக்கள் விடுதலை கழகம், ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அதாவது இபிடிபி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி ஆகிய தமிழ் கட்சிகளும் உள்ளன. இதில் கூட்டணி அல்லது கூட்டமைப்பாகவும் செயற்படுகின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் தேசிய கூட்டணி ஆகிய முஸ்லிம் கட்சிகளும் உள்ளன. மக்கள் வாக்களிப்பு மற்றும் தேசிய பட்டியல் ஊடாக தெரிவாகிய 28 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும், 20 முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். சரி, இவை ஒரு பக்கம் இருக்கையில், நாட்டில் நிலவும் மிகவும் நாட்டினுடைய சூழல் என்பது
தொடர்ந்து ஒரு மிகவும் மோசமடைந்து கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் ஜனாதிபதியாக பதவியேற்று 24 மணி நேரத்துக்குள் போராட்ட குழுவை விரட்ட ஜனாதிபதி ராணுவம் தலைமைக்கு பணிப்பு விடுத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன்படியே இரவோடு இரவாக ஸ்ரீலங்கா ராணுவம் அடாவடி செய்து பலரை கைது செய்திருந்தது. போராட்ட குழுவினர் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்தி முடித்தனர். இரு சர்வதேச மட்டத்தில் மிகவும் மோசமான சம்பவமாக இது வந்து பதிவாகியிருப்பது பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் கண்டனங்கள் எதிர்ப்புகளையும் வந்து அவர்கள் சந்தித்திருந்தார்கள். புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதேவழி கொழும்பு காலி முகத்திரல் பகுதியில் அரசுக்கு அல்லது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கூடாரங்கள் மற்றும் பயிற்சியகங்களை அகற்றிக் கொள்ளுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்வரும் 5 மாலை 5 முன்னதாக இந்த நடவடிக்கை கட்டாயம் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் தற்போது காணப்படுகின்ற சட்டத்தின் பிரகாரம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செயற்பாடு மாறும் அறிவுறுத்தலை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் காவல்துறையினர் ஒரு பக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை குறித்த கட்டளையை ஏற்ற ஒரு சில போராட்டக்காரர்கள் வெளியேற முடிவு செய்திருக்கின்றனர். ஆனால் இதன் பின்னணியில் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். முக்கிய புள்ளிகள் மீது குறிவைத்துள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பலர் கூறி குறித்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும், காலிமுகத்திடலை விட்டு வெளியேற மாட்டோம் என்பதில் உறுதியாக உள்ள சிலர் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதற்கு மத்தியில் நாட்டில் கடந்த 23 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. நாட்டில் சட்டத்திட்டங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை சற்று பார்த்தால் என்ன தோணுகின்றது? கடைகளில், வீடுகளில், பொது இடங்களில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்றமே ஒரு சாதாரண எடுத்துக்காட்டாக கூட இருக்கின்றது. நீதிமன்ற கூண்டில் குற்றவாளியாக கூண்டில் நிற்பவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை நீதிமன்ற பாதுகாப்பு மற்றும் சட்டத்திட்டத்தின் செயற்பாடு குறித்தும் மக்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்வர்? இதே வேளை பொருளாதார வீழ்ச்சியும் பசியும் போராட்டக்காரர்களின் ஆரம்பத்துக்கு வழிவகுத்தது என ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் கடைசி நேரத்தில் வன்முறையுடன் போராட்டத்தை முடித்துக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பது குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசுரஜியல் பீரிஸ் மற்றும் டலஸ் அழகு பெருமா ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தார். நாடாளுமன்றத்தை அரசாங்கமாக மாற்றி நாட்டை கட்டியெழுப்பும் தீர்மானங்களை எடுப்பதே சர்வகட்சி அரசாங்கத்தின் நோக்கமாகும். 22 அரசியலமைப்பு திருத்த வரைவு தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கலந்துரையாடி பொதுவான இடக்கப்பாட்டுக்கு வருவதை சிறந்தது, இதற்கு அனைவரனதும் ஆதரவை எதிர்பார்க்கின்றன என அவர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற்றால் மக்கள் போராட்டம் மீண்டும் தீவிரமடையும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்ற விடயத்தை லங்கா சமசமாய கட்சியின் தலைவர் பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்திருக்கிறார். சர்வகட்சி அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதிக்கம் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வகட்சிகளையும் ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபித்தால் அரசியல் நெருக்கடிக்கு சற்று தீர்வு காண முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவில்லாமல் இந்த அரசாங்கத்தையும் ஸ்தாபிக்க முடியாது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். கொழும்பு கோட்டா கோகம ஆர்ப்பாட்ட பகுதியிலிருந்து போராட்டக்காரர்களை வெளியேறுமாறு காவல்துறையினர் அறிவித்தமை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை தீவிர கருசனையை வெளிப்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்கள் மற்றும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களின் தொடர்ச்சியான கைதுகள் மூலம் அரசாங்கத்துக்கு எதிரான குரல்களை அடக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் தொடர் முயற்சிகள் மிகுந்த எச்சரிக்கையை தோற்றுவிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பொது இடங்களில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கு மக்கள் கொண்டிருக்கும் உரிமைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும். அமைதி வழி போராட்டக்காரர்களை கலைப்பதற்கு அடக்குமுறை உத்திகளையோ அல்லது படையினரையோ பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பொறுப்பு கூறுவதுடன் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து 100 நாட்களுக்கும் அதிகமான காலம் அமைதியான முறையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. கொழும்பு கோட்டா கோகம ஆர்ப்பாட்ட பகுதியிலிருந்து போராட்டக்காரர்களை வெளியேறுமாறு காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்பில் நாம் கரிசனை கொண்டிருக்கின்றோம் என்றும் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அது மாத்திரமன்றி போராட்டக்காரர்கள் மற்றும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களின் தொடர்ச்சியான கைதுகள் மூலம் அரசாங்கத்துக்கு எதிரான குரல்களை அடக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் தீவிரமான தொடர் முயற்சிகள் மிகுந்த எச்சரிக்கைகள் வந்து தோற்றுவித்துள்ளன. எனவே உரிமைகள் மீது மட்டுப்பாடுகளை பிரயோகிக்க வேண்டிய அவசிய தேவை எதுவும் இல்லாத நிலையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கு தமது உரிமையை பயன்படுத்தாமைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதும் போராட்டக்காரர்கள் அனைவரையும் விடுவிப்பதுடன் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முழுமையாக
நீக்கிக் கொள்ளுமாறு உரிய அதிகாரிகளிடம் வலியுறுத்துகின்றோம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இவையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரி கைதுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிக்குள் போராட்டங்களை முன்னெடுக்க அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. குறித்த போராட்டங்களை தடுப்பதற்குரிய நடவடிக்கையிலும் காவல்துறையினர் இறங்கியுள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எதிர்வரும் 11ஆம் தேதி நாடு திரும்புவார் என சிங்கள இலத்திரனியல் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி பதவியை வகித்த கோட்டாபய ராஜபக்சேவுக்கு எதிராக மக்கள் எழுச்சி வெடித்தது. கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்டது. இதனையடுத்து ஜூலை 13ஆம் தேதி நாட்டிலிருந்து ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வெளியேறியிருந்தார். மாலைவுதீவு சென்ற அவர் அங்கிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டார். ஜூலை 14ஆம் தேதி பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் எதிர்வரும் 11ஆம் தேதி நாடு திரும்புவார். முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில் அவருக்கு தேவையான பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளை அரசு செய்து கொடுக்க உள்ளது. ஆனால் அவர் தற்போது நாட்டுக்கு திரும்புவதற்கு ஏற்ற சூழல் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் போராட்டங்கள், கைது, ஊடக அடக்குமுறைகள் தொடரும். பொருளாதார நெருக்கடிகள் என்று ஸ்ரீலங்கா சென்று கொண்டிருக்கையில் வெளிநாட்டவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகத்தையே தோற்றுவித்துள்ளது. தற்போது கோட்டாபயவும் நாட்டு திரும்ப உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மையில் அலசல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதிராசா மதுரா. வணக்க நேர்களே.